Hello, hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம கோயில்ல கும்பற சாமி சிலை அது எந்த சிலைனா வந்துட்டு போட்டோம். நம்ம கோயில்ல கும்பற சாமி சிலை வந்து நம்ம கும்பறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? வெறும் கல்லா தான் இருக்கும். அந்த கல்லை ஒருத்தங்க கை பக்குவத்தால அவங்க கலை நினைத்தால ஒரு ஒரு சாமியா கன்வெர்ட் பண்றாங்க. அது எப்படி பண்றாங்க? அது எந்த அளவுக்கு டீடைல் கொண்டு வராங்க? அந்த கல் எங்கேருந்து கொண்டு வராங்க? ஒரு கல்லும் சிற்பமாக எப்படி மாறுது? அதோடய ப்ராசஸ் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஊர்லேயும் இப்படி இடம் இருக்கா, இங்கேருந்து நம்ம வேறு ஊருக்கு எங்கே எக்ஸ்போர்ட் ஆகுதா அப்படின்றது வந்து தெரிய வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்ரீ கன்னியம்மன் ஸ்கல்ச்சர் அப்படின்ற கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வெளியேந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய சிற்பங்கள் இருக்குங்க. நீங்கள் ரோட்டில் போகும்போது உங்கள் கண்ணுக்கு வந்து எல்லா விதமான சாமி சிலையும் தெரியுது. ஸோ அதே தான் அங்கே போயிட்டு வந்தோம். போயிட்டு இருக்கும்போது வந்து நல்லாயிருக்கே, இப்போ கேட்போம் அப்படின்னு பார்த்தேன். சரி வாங்க கடை ஓனர்கிட்ட போயிட்டு இந்த கடை எத்தனை வருஷமாக இருக்குது, இங்கே என்னென்ன சிலை செய்கிறாங்க, அந்த சிலை வந்து நம்ம கைக்கு எத்தனை நல்லா கிடைக்குன்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். உங்கள் முதல்ல உங்கள் பேர்? என் பேர் சண்முகம். ஓகே. இந்த கடை எத்தனை வருஷமாக சார் இருக்குது? நாங்கள் இங்கே ஒரு 10 வருஷமாக இருக்கிறோம். 10 வருஷமாக இருக்கீங்க. இந்த கல்லை எங்கேருந்து சார் வருது? இதெல்லாம் நம்மளுக்கு காஞ்சிபுரம் பக்கத்துலேருந்து சங்கராபுரத்துலேருந்து வருது. சங்கராபுரத்து கல். ஆமாம். எல்லா சிலைக்கும் எல்லா சாமிக்கும் ஒரே கல் தானா இல்லை ஒன்று ஒன்று கல் மாறிட்டே இருக்குமா? இது எல்லாம் ஒரே கல் தான், விக்ரோ கல் தான். எல்லாம் ஒரே கல், ஒரே கல் தான். இப்போது இந்த சாமி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. ஆ, அதே அந்த புத்திரி பார்த்தா கொஞ்சம் ரஃபாக இருக்குது. அது கல் டிஃப்ரென்ஸா இல்லை நீங்கள் செய்கிற வேலைப்பாடு டிஃப்ரென்ஸ் இருக்கு? இதுக்கு வேலைப்பாடு டிஃப்ரெண்ட் தான். இது பாலிஷ் பண்ணுவோம், அது ரஃபாக விடுவோம். ஓகே, அப்படி இருக்கும். ஓகே சார். இப்போது ஒரு பிள்ளையார் எத்தனை வச்சிங்களேன், அது எத்தனை டிசைன் பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு பிள்ளையாரில் எத்தனை டிசைன் உங்ககிட்ட இருக்கு? செம்ம வேர்ட்டி இருக்குது. அது கேட்கறதுக்கு ஏற்ற போல பண்ணுவோம். கஸ்டமர் எந்த எப்படி கடையில் எடுத்துக்கோ அதுக்கேற்ற போல, அது எந்த காண்டி இருந்தாலும் சரி, என்ன கடையில் நீங்கள் கொடுத்துடலாம். அப்படி நம்ம ஓகே. ஒரு சிலை செய்கிறதுக்கு எத்தனை நாள் சார் ஆகுது உங்ககிட்ட? நம்ம அடி இப்போ கணக்கு பொறுத்தது மாதிரி மாறும். ஓகே. ஆமாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 அடினா எத்தனை நாள் சார் ஆகும்? 5 அடி பிள்ளையார் செய்கிறாங்க. 5 அடிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் 2 மாதம் 3 மாதம் ஆகும். 2 மாதம் 3 மாதம் ஆகிடும். இந்த தூண் பார்த்தோம், தூண் வந்து வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் ஒரே கல்லா எல்லாமே வந்து வேறு வேறு எல்லாம் பிட்டு பிட்டு கல் தான். பிட்டு கல் தான் எல்லாமே. பிட்டு பிட்டு கல் தான் சார். அது தெளிவாக எதுக்கு பிட்டு தெளிவாக சொல்கிறது சார்? அப்போ தான் இது ஒரு பிட்டு, இது ஒரு பிட்டு. ஓகே. ஓகே ஓகே. எல்லாம் பிட்டு தான், தனி கல் தான். ஏன் தெரிஞ்சது கல் தான். இப்போ இங்கே நம்ம ரோட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரே கல் மாதிரி தெரியுது. தனி தனி பிட்டுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ வீட்டுக்கு கொண்டு வரும்போது நீங்களே செட் பண்ணி கொடுத்துருவீங்களா இல்லை? நாங்களே செட் பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல்லாக கிரேன் வச்சு இறக்கி. ஓகே. அது நாங்களே செட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் செட் பண்ணி கொடுத்துருவீங்க, அது எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே. நாங்கள் அந்த காஸ்ட் போட்டு நாங்கள் எந்த மாதிரி இருக்கோம், நீங்கள் செட் பண்ணி கொடுத்துருவீங்க, பிரச்சனை இல்லை. சரி,
இப்போ இந்த சாமிஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ நுணுக்கமாக டீட்டெயில்டாக. இப்போ ஒரு ட்ரெஸ் ஆகட்டும், ஒரு வேட்டி கட்டுறது ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து எங்கேயாவது கற்றுட்டு வந்து போனதா இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே காலேஜ் இருக்குது. ஓகே, இருந்தாலும் எங்களுக்கு அனுபவம் தான், அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆமாம், ஓகே. இதே ஃபீல் இருக்கிறதுனால ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு, கரெக்டுங்களா? 9 வயசுலேருந்து பண்ணுறா போல பண்ணுறாங்க. எங்களுக்கு எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் சின்னதுலேருந்தே இதுதான், 8th தான் படித்தோம் ஓகே. அதுக்கப்புறம் 22 வருஷமும் அந்த ஃபீல்டில் தான் ஃபீல்டாக இருக்குது. ஓகே, நீ ஆரம்பிக்கும் போது புளியிலேருந்து ஆரம்பித்து இப்போ மிஷின் கற்றுக்கீங்களா இல்லை ஃபஸ்ட் இருந்து மிஷின்? ஆரம்பத்தில் போக சொல்ல அந்த ஹெல்பர் வேலை தான் செஞ்சோம். ஓகே, இப்போ பெரிய பெரிய வேலைக்காரங்களாம் ஹெல்பர் வேலை மட்டும்தான் பண்ணோம். ஓகே, போக போக தான் அவங்க ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் நம்மளை விடுவாங்க. முதல்ல அதை பாலிஷ் பண்ண விடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பெரிய கலை சைடு கட் பண்ணி அதை நம்மளை தட்ட விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்மளை உளிச்சிட்டு கையிலேயே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸே வரும். ஃபுல்ல ஸ்ட்ரைட்டாக பண்ண முடியாது. போனேன் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அனுபவம் இருந்தால் தான் ஒரு சளி முழுமையாக பண்ண முடியும். ஓகே சார, இதை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ரிஸ்பான்சிபிள் ஜாஸ்தியாக இருக்குது? மிஷின் ஆகட்டும், உளி ஆகட்டும், கல் தூக்கிற வெயிட் ஆகட்டும், கண்ணாடி போட்டுக்கணும். மீதி வந்து இந்த வந்து மிஷின்ல தான் பெரும்பாலும் கையில பண்ணறதில்ல. கையில பண்ணதெல்லாம் ஆயிடுச்சு, 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் பண்ணாங்க. மிஷின் தான் மிஷின்ல போன சொல்ல கரண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஐடியா இது போல மழை சொல்ல பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிடணும் சைட்ட கரண்ட்னால. வேற எதுவும் இல்லை, கல் பரட்ட சொல்ல விடுறதுல கூட ஒரு 5-6 பேர் பக்கத்துலயே இருக்கணும். ஒரு 5-6 பேர் பக்கத்தில் கல் பற்ற சொல்லி வச்சுருக்கணும். ஒரு ஆளாக தள்ள முடியாது ஒரு சிலையை. ஒரு 3 அடிக்கு மேலே போச்சுன்னா கிரேனை யூஸ் பண்ணணும். கிரேன் யூஸ் பண்ணணும். ஆமாம், இப்போ நீங்கள் செய்யும் போது ஒரு சின்னதாக கிராக் வச்சுங்களா, அது வந்து கஸ்டமர் கிட்ட போக போகுது, அந்த கல் பாதிப்பு உங்களுக்கு தான். எங்களுக்கு வந்து ஒரு கல் ஒரு கிராக் இருக்குதுன்னா நாங்கள் ஆரம்பத்துலேயே அதை கண்டுபிடிப்போம் பெரும்பாலும். இப்போ ஆரம்பத்துலேயே அதை வந்து மேலே மண்ணெலாம் கழுவி விட்டுட்டு மண்ணிலேருந்து தான் நோண்டி எடுப்போம் கல். அதுதான் நல்லா பார்க்கும். பூமிக்கு மேலே இருக்கிற கல் வந்து நல்லா இருக்காது சிலைக்கு, மண்ணுக்குள்ள நோண்டி எடுக்கிற கல் தான் நல்லா இருக்கும். அதை அப்போவே கழுவிட்டு சைடை வந்து நேராக உடச்சுன்னா அந்த பக்கையா பேத்துக்கும் நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதில் தெரியும் ரேகை எதனா இருக்கா இல்லையான்னு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் சிலைக்கு அதை செலெக்ஷன் பண்ணுவோம். அப்படியே பண்ண சொல்ல எதனா ஆயிடுச்சுனாலும் அது கோவிலுக்கு கொடுக்க மாட்டோம். கார்டன் ஐட்டம், கார்டன் ஹோட்டல் கார்டனுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுப்போம். சிலைக்கு மகாபலிபுரம் வந்து வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 மகாபலிபுரம் தான் ஃபேமஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல செய்கிறாங்க இதை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முடையூர்னு ஒரு திருவண்ணாமலை மாவட்டம் முடையூர்னு நினைக்கிறேன், முடையூரில் பண்ணுறாங்க. அங்கே ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு 100 ஸ்டாப் மேலே இருக்குது கருங்கல் சிலை செய்கிறது. திருப்புறப்பூண்டின்னு இருக்குது, அங்கே பண்ணுறாங்க. அவினாசி பண்ணுறாங்க, அவினாசியில் பண்ணுறாங்க. அதுபோல் நிறைய இடத்துல பண்ணுறாங்க. இப்போ இந்த பிரான்ச் வந்து ஆனால் அங்கே பண்ணுறவங்களாம் பெரும்பாலும் மகாபலிபுரத்தில் இங்கே காலேஜில் படித்து வேலை கருத்துவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களோட அனுபவம் ஆரம்ப அனுபவம் மகாபலிபுரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது பேஸ் இங்கே தான் இருந்திருக்கும். இப்போ திருப்பூர் பூண்டியில் ஒருத்தர் கடை வச்சிருக்காருன்னா அவரோட அனுபவம் மகாலயத்து காலேஜில் படிச்சுலாம் இருப்பார் நம்பர் 1. இல்லை அவர் படிக்கலாம், அவங்க அப்பா இங்கே வேலை செஞ்சுருந்துருக்கலாம். அது போல அனுபவம் தான், இங்கேருந்து போனவங்க தான் அங்கே அதிகமாக. இங்கே வெளிநாட்டிலேருந்து வாங்கி போயிருக்காங்களா? வெளிநாட்டிலேருந்து நிறைய நம்மளுக்கு இப்போ எக்ஸ்போர்ட்டிங் நிறைய. இப்போ நம்ம பண்ணி வச்சுக்கிறது சொல்லியே எக்ஸ்போர்ட்டிங், அதாவது அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக வெளிநாட்டுக்கு நம்ம கஸ்டமருக்கு எத்தனையும் கொடுக்கலனாலும் அங்கே வச்சுக்கிற கடை வச்சுக்கிறாங்கள்ல அவங்களுக்கு நம்ம கொடுத்து அவங்க மூலியமாக கஸ்டமருக்கு போய் அடையுது. அது ஆமாம், அதாவது வெளிநாட்டுக்கு போகுது. ஒரு சில பார்ட்டிக்கு தான் டைரெக்டாக இங்கே மகாபலிபுரம் வந்தாங்கன்னா, இந்தியா வந்தால் மகாபலிபுரம் வந்தாங்கன்னா ஒரு புத்தர் சிலை வாங்கினாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். மீதி பேர் எல்லாருமே அங்கே வரத்தில்ல. அதனால் அங்கேயும் ஸ்டாப் இங்கே நிறைய இருக்குது, மலேசியா ஸ்லோனு எல்லா இடத்துலையும் ஸ்டாப் இங்கே இருக்குது. அந்த ஸ்டாப்பில் இருக்கிறவங்க இங்கே மகாபலிபுரத்தில் வந்து ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சு அங்கே கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. அதுபோல் டீலர் நிறைய பேர் இருக்காங்க. கருங்கலை செய்கிற சிலைனாலுமே விநாயகரை தவிர பெரும்பாலும் வீட்டை வைக்க மாட்டாங்க. ஒரு ஒரு சாமிக்கு வந்து ஒரு இது இருக்குது. அதை எப்படி சொல்லணும்னா, மாரியம்மன்னா ஊருக்கு எல்லையில் வைக்கிறது பிடாரி, ஊர் உள்ளே வைக்கிறது கிராம தெய்வத்தன்னு சொல்லுவாங்க. ஊருக்கு வெளியே வைக்கிற கிராம தெய்வங்கள் செல்லியம்மா பொன்னியம்மன், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சொல்கிறேன், செல்லியம்மன் பொன்னியம்மன் அது போல் ரேஞ்சில் வைப்பாங்க. ஊர் உள்ளே வைக்கிறது வந்து கங்கையம்மன், நாகாத்தம்மன், முத்துமாரி அம்மன் அதுதான் வைப்பாங்க. ஓகே, அது வந்து தனியாக நம்ம வீட்டை வச்சு நம்ம கரெக்டாக பண்ண முடியாது. ஒரு வீட்டை வச்சு ஒரு வழிபட முடியாது. விநாயகர் மட்டும் நம்ம எப்படி வழிபட்டாலும் சரியாகிடும். ஆனால் இதெல்லாம் ஒரு முறை இருக்குது வழிபடுறதுக்கு. அதனால வந்து எது வைப்பாங்களோ நம்ம கரெக்டாக பண்ணிப்போம். வழிபடுற முறைக்காக தான். ஒரு லட்சுமி நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர் பா பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கு. ஓகே, இவெல்லாம் விஷ்ணுவோட அவதாரம். ஓகே, இவங்க சார்
அவங்க மாரியம்மன் தான் பார்த்தோம்ல, மாரியம்மன் தான் அவரு. அங்க அந்த பாம்பு மாதிரி இருக்கு, இங்க அதுதான். அது டிஃப்ரெண்ட் நேம், டிஃப்ரெண்ட் வரும். அது ஏகப்பட்ட நேம் இருக்கு, அது ஒரு நேமுக்கு ஏத்தவா டிஃப்ரெண்ட் வரும். அவர் கிருஷ்ணர். கிருஷ்ணர் கோவில் கட்டி வழிபாட மாட்டாங்க, புரியுங்களா? ஒரு அழகு அழகுக்கு வைப்பாங்க, கார்டன்ல கார்டன்ல வைக்கலாம். ஃபுல்லா வீட்டை வீட்டை வந்து ஒரு பூ தொட்டி போல வச்சு முன்னாடி ஒரு கல்லு போட்டு கிருஷ்ணர் பண்ணி கொடுக்குறோம். ஆனா அந்த இடத்துல பூஜை பண்ண ஏதோ ஒரு மாலை ஒன்று போட்டு ஒரு பொட்டு ஒன்று வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அந்த கண் திறந்து உயிர் கொடுத்து பூஜை பண்றதுலாம் இருக்காது, இருக்காது. அந்த வடிவம் மட்டும்தான் தெரியும், சிற்ப ஒருத்த வடிவம் மட்டும்தான் தெரியும். இவங்க சார் அவர் தட்சிணாமூர்த்தி. இவங்களா? ஆமாம், தட்சிணாமூர்த்தி. சிவாலயத்தில் வைப்பாங்க. ஓகே, தட்சிணாமூர்த்தி சிவனோட தான், சிவனோட உருவம் இது, அவ்வளோதான். அவர் லிங்கமாக இருக்கார், உருவம் சிவன். இவங்களா சார்? அவர் வந்து மகாவிஷ்ணு, பெருமாள், சீனிவாச பெருமாள். ஓகே, இவங்களா மாரியம்மா? இவங்களாம் மாரியம்மா. இவங்க எல்லாருமே மாரியம்மா தான், ஒரு ஒரு ஊருக்கு ஏற்றப்பள. ஓகே, இவர் மொத்தம் அவர் சுப்பிரமணியர். ஓ, அவர் சுப்பிரமணியர் வள்ளி தேவயானி. லட்சுமி கணபதி உள்ள இருக்க, கணபதி வந்து லட்சுமி மடியில உட்கார வச்சா போல இருக்கும். ஓகேங்களா? ரெண்டு ரூமா அவர் லட்சுமி கணபதி. மாடலுக்கு அழகுக்கு கார்டன்ல வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே, வீட்டுக்குள்ளும் வைக்கலாம் வெளியும் வைக்கலாம். இது அந்த சைட்லாம் போகும், ஜெயின் சைட்லாம் கோவில்லாம் நிறைய இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இல்லை, இது எல்லா சைட்டுக்கும் வழிபடுறாங்க புத்தர். இது என்ன சைஸ் இது? இது 3.5 வரும், 3.5 உயரம் வரும். ஓகே, ரேட் என்ன ஆகுது? இது ரேட்டு 75,000 வரும். முகம் வந்து ஒரே மாதிரி இல்லை சார், இப்போ வந்து ஒரே ஆள். இப்போ எல்லாருக்கும் ஒரு ஒரு கலை இருக்குது கலையில், அது எல்லாருக்கும் ஒரு ஒரு கலை இருக்குது. இப்போ நான் எனக்குன்னு ஒரு கலர் இருந்தால் அது இது போல தான் அமையும், அது என் கூட இருக்காருன்னா அவருக்கு ஒரு ஸ்டைலில் இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க வர செய்யும். ஓகேங்களா? பண்றவங்களை பொறுத்து அவங்க கலைக்கு தப்பு. இவங்க சரஸ்வதி. பெரும்பாலும் காலேஜ் ஸ்கூலுக்கு அதிகமாக வாங்கி போவாங்க, காலேஜ் ஸ்கூல்னா தான் சரஸ்வதி. ஆமாம், இவங்களுக்கு கோவில் இல்லை, தனியாக எதுவும் கோவில் இல்லை, காலேஜ் ஸ்கூல் தான். அது ஒரே ஒரு சைடு எங்கே இருக்குன்னு சொன்னாங்க, நான் கூட போனதில்லண்ணா. ஆனால் பெரும்பாலும் கோவிலில் வைக்க மாட்டேன், கோவில் இல்லை சரஸ்வதிக்கு. இங்கே சிவலிங்கத்தை பற்றி சொல்லுங்க. இது வந்து சிவலிங்கம், இது வந்து தனிக்கல். ஓகே, இது ஆவுடைய லிங்கம் ரெண்டும் ஃபிட் பண்ணுறது. ஓகே, இது சிவலிங்கம், மீதி எல்லாம் இதெல்லாம் ஒரே கல் தான், ஒரே கல். ஆமாம், தனிக்கல். ஆமாம். ஓகே ஓகே, அப்படி தான் வைப்பாங்க. இது மூணு கல்லாக வைப்பாங்க, அதான் இது ஹோல்ஸ் போட்டு மூணு பாகமாக வைப்பாங்க. ஓ, அது வந்து அது பெரிய சிவலிங்கத்தில் இருக்குது, அதை எடுத்து காட்ட முடியாது. அது பண்ண முடியாது. அது சிவபாகம் விஷ்ணு பாகம் மூணு பாகம் வைப்பாங்க, பிரம்ம பாகம். இப்போ இது ஒரு பாகம் வந்துச்சுங்களா, இதே போல் இது உள்ளே இருக்கும், அதுக்குள்ள மண்ணில் வைக்கணும் ஒரு பாகம் இதே போல். ஓகே, அவள் லென்த்தில் வரும், அவள் லென்த் உள்ளே போகுதா போ. ஆமாம், இது போல் அது போல் பண்ணுவாங்க, பண்ணணும். ரெண்டு மாடல், ரெண்டு மாடல் பண்ணலாம். ஓகே, பஞ்சம ஆஞ்சநேயர். ஓகே, பஞ்சம ஆஞ்சநேயர் உங்களுக்கு எல்லாம் கேள்விப்படுங்க. இது ஆஞ்சநேயர் முகம், நரசிம்மரோட முகம். ஓகே, இது வராகர், வராகர் முகம். இது ஐகிரியர் முகம். இது இது கருடன் முகம். அஞ்சு முகம் சேர்ந்து ஆஞ்சநேயர். இது என்ன என்ன அடி சார்? எத்தனை அடி சார் இது? 4 அடி, 4 அடி வரும். 4 அடி வரும். இது வந்து 120,000 வரும். இப்போ கேட்டால் டெலிவரி பண்ணிடலாம் அவங்களுக்கு. எப்போ கேட்டால்? இதெல்லாம் வந்து சிலது மட்டும்தான் ஆர்டர் ஆகிட்டோம், மீதெல்லாம் ரெடிமேடாகவும் பண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாலும் சரி, இல்லை ரெடிமேட் ஐட்டம் இருந்ததுன்னா சைஸ் இது தான் இருக்கும். இப்போ 3 அடியில் கேட்டாங்கன்னா ஆர்டர் பண்ணி தான் கொடுக்கணும். இப்போ அப்படியே கொடுத்தாமச்சிடலாம். நந்தியை பற்றி சொல்லுங்கள். நந்தி வேறு லெவலில் இருக்குது. இந்த ட்ரெயின் ஆகட்டும், இது நந்தி நாங்கள் நார்மலாக பாலிஷ் போட்டு வச்சுக்கோம். இதே கிளாஸ் பாலிஷ் போடலாம். ஒன்றும் நம்ம கிளாஸ் பாலிஷ் போட்டு உங்களுக்கு எதுவும் காட்டல. பெரும்பாலும் யாருன்னா கேட்டால் தான் கிளாஸ் பாலிஷ் போட்டு தருவோம். இது கூட இன்னும் கண்ணாடி போல மினுக்கும், நம்ம முகம் அதில் தெரியா போல மினுக்கும், அது போலையும் பண்ணலாம். இதுவே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஷைனிங் இருக்குது. அவங்க இன்னும் கிளாஸ் பாலிஷ் பண்ணி நம்ம முகம் தெரிய அளவுக்கு ஷைனிங் பண்ணி தரேன்றாங்க. ஸோ அப்போலாம் பார்த்துங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இதுவே சூப்பராக இருக்குது சார், சொல்ல போகலாம். சரி, இப்போது நீங்கள் சிலை செதுக்கிறீங்களா, அது கல்லேருந்து அது எப்படி சாமியாக உருவாக்குறீங்கன்ற ஒரு ஸ்டெப்பை சொல்ல முடியுமா? காமிக்கிறேன், அப்படி ஒரு ஸ்டெப்பாக காமிக்கிறேன். எந்த கண்டு சொல்லுங்கள் சார்?
எங்களுக்கு வந்து வர கல் இதுதான். கல் இப்படிதான் மலையிலேருந்து எங்களுக்கு வர கல் இதுதான். இந்த கல் எல்லா சமைக்கு இதான் கல். ஆமாம், இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து வர கல். காஞ்சிபுரத்து ஃபுல்லாக கல்லோட சைஸ் இதுதான். இப்படி வந்த கல் என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு 1.5 அடி சிலை செய்யணும்னா இந்த கல்லை செலெக்ஷன் பண்ணுவோம். 1.5 அடி இந்த கல் செலெக்ஷன். ஆமாம், 1.5 அடி ஹைட் இருக்கா இல்லை 1.5 அடி வருதானே, 2 அடினா அந்த சைஸு கல் சூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்காக கல் அதுக்கேற்றா போல அங்கேயும் கட் பண்ணி வந்துடும். ஓகே, 2 அடி 3 அடின்னு எடுத்துப்போம். கல் எடுத்தனா முதல்ல அது கல் அந்த மோடு பழத்துக்காத்தா போல ஒரு சிறுவ கட்டிங் விட்டு ஒரு தட்டு தட்டிப்போம். ஓகே, இது இதான் கல் வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் இப்படி தான் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இப்படி தூக்கி போட்டு ஒரு தட்டு தட்டிட்டு அதில் ஒரு டிராயிங் ஒன்று வருவோம். விநாயகர்னா விநாயகரோட டிராயிங், முருகர்னா முருகரோட டிராயிங் ஒன்று வருவோம். உடச்சிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், இந்த கல் வந்து கல்லாக இதில் முகலாம் காட்டிடுவோம். முகலாம் போட்டுட்டு அதை கரெக்டாக கட் பண்ணி எடுப்போம். இது கை கை கீழே கட் பண்ணுறது, இது ஒரு கை. ஓகே, இது ஒன்றும் ஃபினிஷிங் ஆக தான் ஃபுல்லாக வரும். இதெல்லாம் உடச்சிப்போம். இது காலு, அது போல் கட் பண்ணிப்போம். இது ரெண்டாவது ஸ்டெப். ரெண்டாவது. ஆமாம், ரெண்டாவது ஸ்டெப். அதில் டிராயிங் வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து அதை உடச்சிட்டு இது போல் மிஷின்லேயே, இப்போ கையில் பண்ணுறதுல பெரும்பாலும் மிஷின்லேயே ஒரு தேய் தேய்ச்சிப்போம் அந்த வாட்டத்துக்கு ஏற்ற போல். ஓகே, மூணாவது ஸ்டெப் இது. ஓகே, ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும், இது காலு, இது காலு, இது கை, இது மார்பு முகம்னு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. கரெக்ட். இதுக்காக நாலாவது ஸ்டெப் போனோம்னு வச்சுங்களா, அந்த காலு கையின்னு தெரிஞ்சதுலாம் அதுக்கு விரல், அது கை கையோட விரல், இந்த கையோட விரல், இந்த காலோட விரல், அந்த ஸ்டெப்புக்கு எடுத்துன்னு வருவோம் அதை. ஓகே, நாலாவது. அதுக்கு அஞ்சாவதுல வந்து எல்லாமே பண்ணிவிடுவோம், அந்த கை விரல் எல்லாத்தையும் பண்ணிவிடுவோம். பண்ண சில காமிக்கிறோம். இதுக்கு எல்லாமே பண்ணிட்டாச்சு, காலோட விரல் கையோட விரல் எல்லாமே பண்ணிட்டாச்சு. இது அம்மன். ஆமாம், எல்லாமே சிம்மத்து மேலே கொஞ்சம் போல் சிங்கம் எல்லாமே பண்ணிட்டாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் நம்ம முகம் பண்ணுறது. இந்த 5 ஸ்டெப் வரையும் முகம் பண்ண மாட்டோம். ஓகே, 6வது ஸ்டெப்புக்கு மேலே தான் முகம் பண்ணுவோம். ஏன் இந்த முகையை லாஸ்ட்டாக வச்சுருக்கீங்க? நம்ம முகம் அங்கே பண்ணிக்கலாம்ல. முகம் அப்படி இல்லை, நம்ம பெற சொல்ல மூக்குக்கு கல்லில் டேமேஜ் ஆகுதுக்கு இல்லை, எல்லாமே சைடுலாம் கழிச்சிட்டு. ஓகே, நம்ம அந்த ஹோல்ஸ்லாம் போட்டுப்போம். இந்த தேவையான கணத்தை வச்சு தேவையில்லாத கல்லாம் கழிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் முகத்தை பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த முகத்தில் எந்த பின்னமும் வராத அளவுக்கு சேஃப்டி இருக்கும். கரெக்ட் கரெக்ட். முதலியே பண்ணிட்டா கல் திருப்ப சொல்ல மூக்கு பட்டுதுன்னா தெரிச்சிடும். ஓகேங்களா. ஓகே ஓகே, அதான் லாஸ்ட்டாக முகம் பண்ணுறது. அதனால தான் சூப்பர் சார். இப்போ இதில் சாயோட டீட்டெயிலே இல்லை வெயிட் டீட்டெயிலே இது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான். இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான். இந்த ரேஞ்சில் முகத்தை பண்ணி வச்சுருவோம். முகத்தை பண்ணிவிட்டு ஓகே எல்லாத்தையும் இப்போ நம்ம பாலிஷ் பண்ணுவோம். ஒரு கல் எடுத்து பாலிஷ் பண்ணணும். ஓகே, பாலிஷ் பண்ண சொல்ல இப்போ கல் இந்த கலரில் இருக்கிறது அப்படியே தேக்கி தேக்கி பிளாக்காக மாறும். பாலிஷ் எதில் பண்ணுறீங்க நீங்கள்? பாலிஷ் பாலிஷ் வந்து ஒரு கல் ஒன்று கை மிஷின்ல இருக்குது, கையில் பண்ணுற கல்லாம் இருக்கு. கையில் தேய்ப்பீங்க. தண்ணி எடுத்து வந்து பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து கல் நாங்கள் லாஸ்ட்டாக பண்ணவங்களான காட்டுறது. ஓகே, அதுக்கு ரெண்டில் இதை பாலிஷ் பண்ணிக்கிறோம். இப்போ பாலிஷ் பண்ணி வச்சிருக்கீங்க, இதை பண்ணலை, முகத்தை பண்ணலை, பண்ணல, இங்கே உடம்பு பண்ணியிருக்கோம், பாதி தான் பண்ணியிருக்கோம். ஓகே, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஓ, இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆமாம் ஆமாம். ஓகேங்களா, தடவி பார்த்தாலுமே தெரியும். ஒரு பாலிஷ் பண்ணாத இருக்குது. ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இது பாலிஷ் பண்ணலை, இது இங்கே பாலிஷ் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாலிஷ் பண்ணல, இது மட்டும் இப்போதைக்கு பாலிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வேறு லெவல் இருக்குங்க ஒர்க்கு. இது பாலிஷ் பண்ணிடுவோம், இதை ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணுவோம். எதை இதை மட்டும் பண்ண மாட்டோம்னா நம்ம கிரீடம் ஜுவல்லரி நகை ஆபரணம், புரியுதுங்களா? அந்த நகை செய்கிறத மட்டும் ஒயிட்டாகவே விட்டுட்டு கல்லோடு கலரில், மீது நம்ம உடம்பு செதை எங்கெங்கே வருமோ அது எல்லாத்தையுமே பாலிஷ் பண்ணி வரும். அடுத்த ரேஞ்சில் ஃபுல் பாலிஷ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ரேஞ்ச் சளிக்காமல் இந்த சளியை ஃபுல்லாகவே தேய்ச்சி பாலிஷ் போட்டாச்சு. பாலிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, கரெக்ட் கரெக்டாக. இந்த உடம்புலாம் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, இதெல்லாம் கல்லோட கலர் அப்படியே வச்சிருக்காங்க. இது ஃபுல்லாக பாலிஷ் பண்ணிட்டாச்சு. இந்த சிலையை தான் லாஸ்ட் இறுதி கட்ட வேலைக்கு போகுது. லாஸ்ட் இதுக்கப்புறம் ஸ்டேஜ் தான் லாஸ்ட். அதுதான் இத்தனை வந்து இப்படி செய்வோம். ஓ ஓகே, இங்கே தான் டீட்டெயிலிங் கொண்டு வரீங்க. லாஸ்ட் ஃபினிஷ், இவ்வளோ வேலை முடிஞ்சு. ஓகே, கரெக்டாக லாஸ்ட் ஃபினிஷிங். ட்ரெஸ் வேஷ்டி. ஓகேங்களா, அது நாகம் நாகம் வயிற்றுல வச்சுக்கிறோம். அது கண், மூக்கு, வாய் எல்லாமே ஃபினிஷிங் வேலையில் தான். இப்போ லட்டுனா அதுக்கு தனித்தனியாக டெப்த்து காட்டி எலி எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிவிடுவோம். இது கடைசி ஃபினிஷிங் முடிஞ்சவொடனே கோயிலுக்கு தான் கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலில் இவை சாமி இதை அப்படி கும்பிட்டுறோம். ஆனால் அந்த சாமி உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி கல்லை வந்து எவ்வளோ வேலைப்பாடுங்க. ஒரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இது கொண்டு வரதுக்குள்ளே இங்கே சொல்லி முடிஞ்சு நமக்கே மூச்சு வாங்குது. ஆனால் இது செஞ்சு காட்டிருக்காங்க, அது வேறு லெவலில் பண்ணுறாங்க. ஒரு வேல்யூமே இந்த அளவுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டால் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். யாராவது எங்கள் நம்ம சேனலில் பார்த்து வந்தாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச டிஸ்கவுண்ட்டை கொடுங்க, நாங்கள் கட்டாயப்பட்டது எதுவும் பண்ணல. ஏன்னா வந்து உங்கள் உழைப்பு அந்தளவுக்கு இருக்குது.
ஸோ உங்களால் ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ண முடியும் உங்களுக்கு அப்படின்னா டிஸ்கவுண்ட் பண்ணி தாங்க. இப்போ நம்ம காட்டுறது எல்லாமே கோயிலுக்கு வைக்கிற செலை தான். ஓகே, நீங்கள் கார்டனுக்கு வைக்கிறது ஃபோட்டோ மாடல் கொடுத்தா எது வேணாலும் பண்ணலாம், எதனால் பண்ணலாம், எதனால் பண்ணி தருவாங்க. ஒரு வீட்டையே கருங்கல்ல ஃபுல்லாக தூண்லாம் கருங்கல்லே வச்சு ஃபுல்லாக அதை பண்ணலாம். ஓ, வீட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ வேலை பண்ணலாம். அது வந்து நாங்கள் ரெடிமேடாக பண்ணி வச்சா எங்களுக்கு சேல்ஸ் ஆகாது. ஓகே ஓகே ஓகேங்களா. அது போல் வேலையும் எதுனா கருங்கல்லையே கோயில் கட்டுறா போல் வேலை கொடுத்தீங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுப்போம் அங்கேயே வந்து. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு என்னதான் கருங்கல்ல சவால் கொடுத்தாலும் அதை பண்ணி தர அளவுக்கு எங்கிட்ட ஆளுங்களும் இருக்காங்க, திறமையும் இருக்குது. உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை கோவிலுக்கோ இந்த கருங்கல்ல வச்சு உங்களுக்கு எந்த வேலைப்பாடு வேணாலும் கண்டிப்பாக இந்த கடையை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இந்த கடையோட காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், மேலே வந்து ஸ்க்ரீன்லேயும் பே ஆகிட்டு இருக்கு. இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக வந்து மகாபலிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிறவையில் செங்கல்பட்டுக்கு ஒரு ஒரு 10-20 கடை தள்ளி இருக்குது. இது லொக்கேஷனில் ஆட் பண்ணுறேன், ஸோ வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எவ்வளோ இந்த வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்தது சந்திக்கிறேன், அது வரைக்கும் பாய் பாய்.